قال الله تعالى جل جلاله وعمنا أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إلا بغلو الله جل شانه تعالى أورنك مدني أوراحت المعارة آمين سنگيكم برمريبكم بري الله من لدي آرده அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா திருக்குர்ஆனில் வமன் யுஅஸ்ஸிம் ஷஆஇரல்லாஹ் ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களை யார் கண்ணியப்படுத்துகிறாரோ அவருடைய உள்ளத்தில் தேங்கி கிடக்கக்கூடிய தக்வாவிற்கான அடையாளம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த ஆயத்தின் வழியாக நமக்கு சொல்லுகிறார். அல்லாஹ்வினுடைய அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்துதல் என்பது அல்லாஹ்வின் மீது உண்டான தக்வாவிற்கான அடையாளம். அல்லாஹ்வினுடைய அடையாள சின்னங்கள் என்னென்ன என்று இந்த ஆயத்திற்கு விளக்கம் எழுதுகிற போது, திருக்குர்ஆன் என்பது அல்லாஹ்வினுடைய அடையாள சின்னம், கஅபத்துல்லா என்பது அல்லாஹ்வினுடைய அடையாள சின்னம், நபியல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள் ஆசாரே முபாரக் என்று அரபிகள் சொல்லுவார்கள், அதுவும் அல்லாஹ்வினுடைய அடையாள சின்னம். நாம் கொடுக்கக்கூடிய குர்பானி பிராணியும் அல்லாஹ்வினுடைய அடையாள சின்னம். அதே போல் அந்த வரிசையில் அரபா, மினா, முசுத்தலிபா இரண்டு ஹரம் ஷரீஃபுகள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துயில் கொள்ளக்கூடிய ரௌலா ஷரீஃப், வலிமார்களினுடைய அடக்கஸ்தலம் என்றெல்லாம் இவைகள் அத்தனையும் அல்லாஹ்வினுடைய அடையாள சின்னங்கள். எனவே இந்த அத்தனை அடையாள சின்னங்களையும் யார் கண்ணியப்படுத்துகிறாரோ அவருடைய உள்ளத்தில் தக்குவா இருக்கிறது என்பதற்கான அடையாளம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த ஆயத்தின் வழியாக சொல்லுகிறான். எனவே நாம் இன்றைக்கு பார்க்கிறோம், அல்லாஹ்வையும் ரசூலையும் வலிமார்களையும் கண்ணியப்படுத்துவது எப்படி கடமையோ அதே போல அவர்களினுடைய சார்ந்த பொருட்களையும் நீங்கள் கண்ணியப்படுத்துவது ஒவ்வொரு இஸ்லாமியர்களுக்கான தார்மீக கடமை. அப்படி குர்ஆன் என்பது அல்லாஹ்வினுடைய அடையாள சின்னம், இந்த குர்ஆனை கண்ணியப்படுத்துவது நம் மீது கடமை. அதனால்தான் நம்முடைய முன்னோர்கள் சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் மக்த மதரசாவிற்கு போகிற போது அவர்கள் குர்ஆனை தொங்க விட்டு கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நெஞ்சின் மீது குர்ஆனை இப்படி வைத்துக் கொண்டு போக வேண்டுமே ஒழிய பள்ளிக்கூட பாட புத்தகங்களை தூக்கி முதுகிலே சுமப்பது போல், பள்ளிக்கூட பாட புத்தகங்களை தொங்க விட்டு போவது போல் போகக்கூடாது. அதே சமயத்தில் நெஞ்சின் மீது வைத்துக் கொண்டு போக வேண்டும். காரணம், குர்ஆன் அல்லாஹ்வினுடைய அடையாள சின்னம். அல்லாஹ்வினுடைய அடையாள சின்னங்களை நீங்கள் கண்ணியப்படுத்துவதால் என்ன கிடைக்கும் என்று பார்க்கிற போது, வரலாறுகளில் பிஷ்ருல் ஹாஃபி என்ற ஒரு பெரிய மகான் இருந்தார். இந்த மகான் பெரிய குடியாரர், ஆரம்ப கட்டத்தில் மிகப்பெரிய வழிப்பறை கொள்ளையனாக இருக்கிறார். இவருடைய வாழ்க்கையை மாற்றியது அவர் ஒரு சின்ன ஒரு அல்லாஹ்வுடைய வார்த்தையை கண்ணியப்படுத்தியதால் அவருடைய வாழ்க்கையை அல்லாஹ் மாற்றி அமைக்கிறார். தெருவின் வழியாக அந்த பிஷ்ருல் ஹாஃபி போகிற போது குடியாரர் தெருவில் கீழே கிடக்குது குர்ஆனினுடைய வசனம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதப்பட்ட ஒரு துண்டு சீட்டு கீழே கிடந்த போது அதை எடுத்து தொடச்சு ரெண்டு திருகத்திற்கு அத்தர் வாங்கி அதை தன்னுடைய அந்த எழுத்தின் மீது தடவி ஜோபுக்குள்ளே வைத்துக் கொண்டார். அல்லாஹ்வுல்ல ஷானுஹு தஆலா இடத்திலே ஒரு அசரீரி சப்தம் கேட்டதாம், பிஷர் அல்லாஹினுடைய கலாமை நீ சுத்தப்படுத்தினாய், உன்னுடைய உள்ளத்தை அல்லாஹ் சுத்தப்படுத்தி விட்டான் என்று சொன்ன மாத்திரத்தில் அந்த நாளிலே இருந்து அவருடைய வாழ்க்கையே மாறுகிறது. பெரிய அல்லாஹினுடைய வழியாக அவுலியாவாக அவர் மாறுகிறார். அவருடைய வாழ்க்கையை வரலாற்று குறிப்புகளில் இப்படியும் கிடைக்கிறது, அவர் அலிநாயகத்தினுடைய முன்னோர்களினுடைய கரத்தில் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் இந்த பிஷ்ருல் ஹாஃபியினுடைய முன்னோர்கள், தபால் தாபின் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மனிதர்களினுடைய
வரிசையில் கட்டப்பட்டவர். இந்த பிஷருல் ஆதி அமல்நாகும் அவன் தான் உங்களை கடலிலும் கிடலிலும் அவன் தான் உங்களை சுமக்கிறான் அப்படிங்கிற ஒரு வசனத்தை ஓதுகிற போது அவன் தான் உங்களுடைய உங்களை கடலிலும் கிடலிலும் அவன் தான் சுமக்கிறான் என்று சொன்ன உடனேயே இந்த வார்த்தையின் மீதான நம்பிக்கை அவர்களுக்கு வந்து என்ன செய்தார்கள், அல்லாஹ் என்னை சுமக்கிற போது நான் ஏன் இந்த சுமக்கக்கூடிய அந்த தரையில் அந்த நிலத்தில் இனிமேல் நான் என்ன செய்ய மாட்டேன், செருப்பு போட்டு அணிய நடக்கவே மாட்டேன் என்று உறுதிமொழி எடுக்கிறார். பகதாதினுடைய நகரத்தில் பல வருஷமாக செருப்பு போடாமலேயே அவர்கள் நடந்தார்கள். அதனால்தான் அவர்களுக்கு பெயர் ஹாஃபி. ஹாஃபி என்றால் செருப்பு அணியாதவர் என்று பெயர். அல்லாஹ்வுல் ஷானஹு தஆலா அந்த பிஷ்ருல் ஹாஃபியை கண்ணியப்படுத்துகிற முகமாக பகதாதினுடைய எந்த வீதியிலும் அவர் நடக்கக்கூடிய பகுதியில் செருப்பு போடாமல் நடக்கிறார். அதனால காலில் நஜீஸ் ஒட்டிவிடும் என்பதற்காக வேண்டிய அல்லாஹ்வுடைய ஏற்பாடு பகதாதினுடைய எந்த ஒரு தெருவில் நடக்கக்கூடிய மிருகங்களுக்கும் கால்நடைகளுக்கும் அல்லாஹ் உத்தரவிடுகிறார், இனிமேல் பிஷ்ருல் ஹாஃபி நடக்கக்கூடிய பாதையில் நீங்கள் சிறுநீர் கழிக்க கூடாது, சாணம் போடக்கூடாது, விட்டை எந்த விதமான அசுத்தங்களும் செய்யக்கூடாது என்று கால்நடைகளுக்கு அல்லாஹ் உத்தரவிட்டான். அதனால்தான் அவங்க வாழுகிற காலம் முழுக்க பகதாதில் நடக்கிற அந்த தெருவில் எந்த விதமான கால்நடைகளும் சிறுநீரும் கழிக்காது, சாணமும் போடாதான். ஆனால் ஒரு நாள் மாரூப்புல் கருதி எதையெல்லாம் அணுகும் என்கின்ற ஒரு பெரியார் பார்க்கிறார், திடீர் என்று சிறுநீர் கழித்தது ஒரு கால்நடை, ஒரு ஆடு மாடு சாணம் போட்டது. இன்னாலில்லாஹி ராஜிஊன் என்று சத்தம் போட்டு சொன்னார். ஏன் இல்லை, நான் பல வருடமாக பார்க்கிறேன் இந்த தெருவில் பிஷ்ருல் ஹாஃபி நடக்கக்கூடிய இந்த தெருவில் கால்நடைகள் சிறுநீர் கழிக்காது, இப்போது சிறுநீர் கழிக்கிறது சாணம் போடுறது என்றால் நிச்சயம் பிஷ்ருல் ஹாஃபி எங்கேயாவது மரணித்திருப்பார். கொஞ்ச நேரத்திலேயே தகவல் வந்ததாம், பிஷ்ருல் ஹாஃபி மூத்தாகிவிட்டார்கள் என்று தகவல் வந்தது. அல்லாஹ்வுல்ல ஷானஹு தஆலா அவனுடைய கலாமை பிஸ்மில்லாவை கண்ணியப்படுத்தியதால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாழ்க்கை முழுக்க சில அடியார்களுடைய கண்ணியத்தை அல்லாஹ் பாதுகாத்தான். அதே போல காபத்துல்லா அல்லாஹினுடைய அடையாள சின்னமாக கண்ணியப்படுத்த வேண்டும். காபாவுடைய திசையை நோக்கி நீங்கள் மலம் ஜலம் கிடைக்கக்கூடாது, பல மைல்களுக்கு அப்பாலே இருந்தாலும் காபாவினுடைய திசை நீட்டி கால் நீட்டக்கூடாது, காரணம் இது அல்லாஹையே கண்ணியப்படுத்துவதாக அடையாளம். அதே போல நபிகளாரினுடைய பயன்படுத்திய அந்த பொருட்களை நீங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும். நிறைய பேர் அசால்ட்டாக அசட்டையாக அலட்சியமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது. அதாவது இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இந்த ரெண்டு பேரும் மதீனாவுக்குள்ளே நுழைந்து விட்டால் செருப்பு போட மாட்டார்கள். நபிகளால் நடந்த அந்த பாதம் பட்ட புனித அந்த பாதம் பட்ட இடத்தில் என்னுடைய நஜீஷான எந்த கட்டத்திலையும் என்னுடைய காலணி படக்கூடாது என்ற அடிப்படையில் செருப்பு போட்டு மதீனாவுக்குள்ளே நடக்க மாட்டார்கள். மதீனாவுக்குள்ளே எல்லைக்கு உட்பட்ட இடத்தில் சிறுநீர் கழிக்க மாட்டார்கள். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களிடத்தில் வைத்திருந்த ஒரு செருப்பு பச்சை நிறமாக இருந்ததால், பச்சை நிறம் என்பது நாயகத்தினுடைய குப்பாவினுடைய நிறம், எனவே நான் அதை அணியவே மாட்டேன் என்று தன் காலம் முழுக்க அணியவில்லை. நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்திய ஒரு வில், அந்த வில்லை தொடுவதானாலும் ஒருவோடு தொடுவார்கள் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இப்படி நபியல்லாஹு தொடர்புடைய எல்லா பொருட்களையும் கண்ணியப்படுத்துவார்கள். அதே போல நபியல்லாஹினுடைய மனைவி உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அவருடைய தந்தை அபு சூஃபியான். அபு சூஃபியான் இஸ்லாத்திற்குள்ள வரல, வராத காலத்தில் நாயகத்தினுடைய வீட்டுக்கு வந்து நாயகம் உட்காரக்கூடிய பாயில இந்த அபு சூஃபியான் உட்காருகிற போது சொந்த மகள் உம்மு ஹபீபா ஓடி வந்து பாய சுற்றினாங்களாம். ஏன் நான் உட்கார்றதுக்கு இந்த பாய்க்கு தகுதி இல்லையான்னு கேட்டாங்களாம். இல்ல, என்னுடைய கணவர் புனிதர் நபியல் நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்த புனிதமான பாய் இது, இந்த மாதிரி நஜீஸான கற்களையும் சிலைகளையும் வணங்கக்கூடியவன் உட்காரக்கூடாது என்று நான் சுருட்டி வைக்கிறேன் என்று சொந்த மகள் உம்மு ஹபீபா அவர்கள் அபு சூஃபியான் உட்கார வந்த போது அந்த பாயை சுருட்டி வைத்தார்கள். காரணம் நபியனாரின் மீது உண்டான, அவர்கள் பயன்படுத்திய பொருட்களின் மீது உண்டான கண்ணியம். இன்னைக்கு நான் சொல்ல வரக்கூடிய செய்தி என்னன்னா, இன்றைய காலகட்டத்தில்
இந்த அடிப்படையில் நாம் பார்க்கிறோம். இந்த பயானினுடைய அடிப்படையிலும் இந்த ஆயத்தினுடைய அடிப்படையிலும் அல்லாஹ் சொல்கிறான் இல்லையா, அவன் அல்லிம் ஷாஇரல்லாஹ், அல்லாஹினுடைய அடையாள சின்னங்கள் இவை அத்தனையும், இவை அத்தனையும் கண்ணியப்படுத்தியவர் தக்வா இருப்பதற்கான அடையாளம். இன்றைய நவீன காலத்தில் என்ன நாம் அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்த வேண்டும்? குறிப்பாக நாம் திருமணங்களில் அடிக்கக்கூடிய பத்திரிகைகளில் நாம் என்ன செய்கிறோம்? முதல் பக்கத்திலேயே பார்த்தால் மக்காவினுடைய பொறிக்கப்பட்ட அந்த புகைப்படம், மதினா பொறிக்கப்பட்ட புகைப்படம், அல்லது பிஸ்மில்லாவுடைய அந்த லோகோ, அந்த அச்சு, இவைகளெல்லாம் என்ன செய்கிறோம்? அச்சிடப்பட்டு அந்த திருமணத்தினுடைய பத்திரிகைகளை ஊர் முழுக்க தருகிறோம். நிறைய பேர் படித்து விட்டு குப்பையில் அதை போடுகிறார்கள். குப்பையில் போடக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, முசல்லாக்களில் கூட இன்றைக்கு யூதர்களினுடைய கையாடல் வந்துவிட்டது என்று பெரும்பெரும் மார்க்கறிஞர்கள் சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா, நீங்கள் முசல்லா வாங்குகிற போது அந்த முசல்லாவில் காபத்துல்லாவினுடைய படம் போடப்பட்ட முசல்லா வாங்க வேண்டாம், ஹரம் ஷரீஃபினுடைய, ரவுலா ஷரீஃபினுடைய பொறிக்கப்பட்ட அந்த இதை மசல்லாக்களை நீங்கள் வாங்க வேண்டாம். காரணம், காலில் படுகிறது, அதற்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை தராமல் கேவலத்தை தரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. எனவே பிளைனாக உள்ள ஒரு முசல்லாவை வாங்கிக் கொள்ளுங்கள். இது முசல்லா வாங்கக்கூடிய விதத்திலேயும் நீங்கள் கல்யாண பத்திரிகைகளில் விஷயங்களையும் ரொம்பவும் கவனம் செலுத்த வேண்டும். ஏன்னா எவனுடைய உள்ளத்தில் தக்வா இல்லையோ அவன் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களை கேவலப்படுத்துவான். நாம் அந்த லிஸ்டில் போய்விடவே கூடாது என்பதால் தான் இன்றைக்கு கண்ணில் பார்த்த நவீன காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியினுடைய பேராபத்து இவைகள் எல்லாம், அதாவது அலட்சியமாக கருதப்படக்கூடிய ஆபத்தான குற்றங்கள் இவைகள். எனவே நாம் என்ன செய்கிறோம்? எந்த நிகழ்ச்சியிலையும் பிஸ்மில்லா எழுதப்பட்ட அந்த பொறிக்கப்பட்ட அந்த பத்திரிகைகளை நாம் என்ன செய்யக்கூடாது? எப்போதும் பயன்படுத்தக்கூடாது. அதை பிரிண்ட் அவுட் செய்யப்படக்கூடாது. முசல்லா வாங்குகிற போதும் கவனத்தில் கொள்ள வேண்டும். காரணம், அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவுடைய ஆயத்து தெளிவாக இருக்கிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிகாட்டுதல் கவனமாக இருக்கிறது. எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, இது போன்ற காரியங்களை நாம் கவனப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அவன் சொன்னது போல அவனுடைய எல்லா வகையிலையும் இருக்கக்கூடிய அந்த பொருட்கள், இஸ்லாம் சம்பந்தப்பட்ட பொருட்களை கண்ணியப்படுத்துவது நம் மீது கடமை, ரசூல் சம்பந்தப்பட்ட பொருட்களை கண்ணியப்படுத்துவது நம் மீது கடமை, குர்பானி பிராணி அல்லாஹ்வுடைய அடையாளம் அதை கண்ணியப்படுத்துவது நம் மீது கடமை, அதே போல குர்ஆன் ஷரீப், காபத்துல்லா, நபிகளால் பயன்படுத்திய பொருட்கள், பெரும் வலிமார்களுடைய அடக்கஸ்தலங்கள், அவர்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், ஹரம் ஷரீஃபுகள், எல்லாத்தையும் கண்ணியப்படுத்துவது நம் மீது கடமையாக இருக்கிறது. எனவேதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வார்த்தையிலே சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ் நல்லடியார்களை நாம் காலம் முழுக்க இதில் கவனப்படுத்திக் கொள்வதற்குண்டான வாய்ப்பை எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்து புரியவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு